ஆண்டனி ஒரு யதார்த்தமான நடிகராகவும் மக்களுக்கு பிடித்தமான கேரக்டர்களும் இருக்கிறார். ஆரம்பத்தில் இசையமைப்பாளராக சினிமாவிற்குள் நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக கதாநாயகனாக அவதாரம் எடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி இவர் நடிப்பில் வெளிவந்த படங்களில் இவருக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் எதுவென்றால் பிச்சைக்காரன், சலீம், சைத்தான், கொலைகாரன், கோடியில் ஒருவன். அதே மாதிரி இவர் இசையமைத்த குத்துப்பாடல்கள் ரசிகர்கள் எப்பொழுதுமே கும்மாளம் போடும் அளவிற்கு மிகப்பெரிய ஹைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட இவரை சினிமாவிற்குள் அறிமுகப்படுத்தியது விஜயின் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான். இவர் தான் சுக்ரன் படத்தின் மூலம் விஜய் ஆண்டனிக்கு இசையமைப்பாளராக வாய்ப்பு கொடுத்தார். இதன் மூலம் தொடர்ந்து டிஷும், நாணவனில்லை, நினைத்தாலே இனிக்கும் போன்ற பல படங்களில் இசையமைப்பாளராக பணிபுரிந்து ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தார். குறிப்பாக காதலில் விழுந்தின் படத்தில் உன் தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாத அன்பை பாடல்களை மெலோடியாக கொடுத்து உச்சம் தொட வைத்தார். அடுத்ததாக அட்ரடனாக்கு முக்க பாடல் கேட்பவர்களை இறங்கி குத்தாட்டம் போட வைக்கும் அளவிற்கு இருந்தது. இந்த நிலையில இன்று இவருடைய 49வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். ஆனால் இடையில் இவருடைய மகள் மீரா தற்கொலை செய்து பெரிய துக்கத்தை ஏற்படுத்தியதால் பெரிய அளவில் கொண்டாடாமல் இருக்கிறார். இந்த நிலையில கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆன நிலையில் தற்பொழுது வரை இவர் சேர்த்து வைத்திருக்கும் சொத்து மதிப்பு பற்றி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சென்னை மற்றும் பெங்களூரில் இவருக்கு சொந்தமாக கோடிக்கணக்கில் பங்களா உள்ளது. மேலும் இவர் அதிகமாக ஆசைப்படுவது சொகுசான கார்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுதானாம். அந்த வகையில BMW கார், இதை தவிர 4 உயர்தர சொகுசு கார்களை வைத்திருக்கிறார். அத்துடன் இவருடைய மனைவி ஃபர்கானா தயாரிப்பாளராகவும் வளர்ந்து கொண்டிருக்கிறார். விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவரும் படங்களை முக்கால்வாசி அவர்தான் தயாரிக்கிறார். இப்படி இருவரும் சேர்த்து வைத்திருக்கும் மொத்த சொத்து மதிப்பு 70 கோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.